எதிர்பாராத செலவு வரவை உருவாக்கக்கூடிய சில எளிய பரிகாரங்களை இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மிகவும் சக்தி வாய்ந்த பதிவு ஒன்றுகளை இதில் கொடுக்கப்பட்டிருக்க மொத்தமாகவே உங்களுக்கு வந்து மொத்தம் அஞ்சு விஷயங்கள் மட்டுந்தான் சொல்ல போகிறோம் இந்த அஞ்சு விஷயங்களும் மொத்தமாக மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறைகள் உங்களுக்காக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு இன்க்ரீஸ் ஆகும் ஒருவருக்கு திடீரென எதிர்பாராத பணவரவு அதிக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போ பார்க்கலாம் பசுவீட்டோட கோமியம் இருக்கு இல்லையா அதை சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து தினமும் குளிக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கோ கோமித்தை தெளிச்சிருங்க இதை தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் விடாமல் செய்து வந்தால் உங்களை சுற்றி இருக்க தரித்திரம் நீங்குவது மட்டும் இல்லாமல் உங்களை நோக்கி மகாலட்சுமி வர தொடங்குவாள் அதாவது உங்களை நோக்கி பணம் வர ஆரம்பிக்கும் பணம் ஈர்க்க தொடங்கும் இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அன்பர்களே மிகவும் எளிமையான பரிகாரம் கூட உங்களுக்கு வந்து மாட்டோடைய கோமியத்தை பசுவோட கோமியத்தை வந்து கிடைக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம்தான் அதை தயவு செய்து வந்து தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் பண்ணி பாருங்க அப்புறம் என்ன நடக்குதுன்றத மாற்றத்தை நீங்களே உணர்ப்பீங்க ஓகேங்களா இது ஒன்று ரெண்டாவது முழு பா முழு பாசிப்பருப்பு வாங்குங்க வாங்கிட்டு வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைங்க பின்ன அதை அதை வந்து அடுத்த நாளுக்கு பறவை அப்படி இல்லைன்னா பசுக்கு அதை உணவாக கொடுத்துடுங்க இதை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய பண பண தடை எல்லாமே நீங்கி உங்க வாழ்க்கையில செல்வம் கண்டிப்பா அதிகரிக்கோங்க அடுத்து வந்து பெண்கள் எப்போதுமே தங்கள் இடது கல் இடது கையில வந்து வெள்ளியிலான மோதிரத்தை அணிந்தால் பணவரவு கண்டிப்பா அதிகரிக்கோங்க பணவரவு கண்டிப்பா அதிகரிக்கும் இடது கையில வெள்ளியிலான மோதிரம் சரியா அது ஒண்ணு இது மூணாவது நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பை ஒரு பச்சை பையில மூட்டையாக கட்டி உறங்கும் போது அது தலைக்கு கீழே வச்சுட்டு பின்னர் மறுநாள் அதை ஒரு பிளாஸ்டிக் எடுத்து கொண்டு மூடி இறுக்கி ஓடுகின்ற நீரில் விட்டுருங்களேன் இப்படி செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏற்படக்கூடிய நமது பண பிரச்சனை எல்லாமே வந்து அது ஓடி அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தினமும் குளிக்கும் முன்னர் பசும்பாலில் தயாரிக்கப்பட்ட தயிரை உடல் முழுவதும் பூசி சிறிது நேரம் கழித்து குளித்து வர தரித்திரம் நம்மை விட்டு விலகி ஓடும் பணம் வரத்துக்கு தடையாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தரித்திரம் தான் அந்த தரித்திரம் நீக்கிறதுக்கான ரெண்டு வந்து சொல்லியிருக்கோம் ஒன்று கோமியம் இன்னொன்று தயிர் இந்த தயிரை வந்து தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதில் வந்து பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய தரித்திரம் விலகி பணம் வந்து ஈர்க்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த பரிகாரமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் வீட்டில் ஏற்படும் இந்த அஞ்சு விஷயங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்